ஹே கைஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஜி ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த பீச் ஏரியாவுக்கு வந்துடுறான் இல்லையா? ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா அவகிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கான். கீ தெரியாமல் தான் வந்துட்டு கோவத்தில் வந்து கத்தியிருக்கான். மற்றபடி வந்து அவனுக்கு உன்னுடைய கேரக்டர் வந்து தெரியலை, தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்ருக்க, நம்ம ஹீரோயினும் குழந்தைய பற்றி ரொம்ப ஒரீடாக இருக்கிறதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. ஸோ அவனுடைய மனசை மாற்றுறதுக்காகன்னு சொல்லிட்டு ஜியும் கொஞ்சம் ஃபன் பண்ணி தனியில் அவளை விளையாட வச்சுலாம். ஹீரோவும் குழந்தைய தனியாக பார்த்துக்க முடியாமல் ரொம்பவே போராடுறான். ஸோ குழந்தையோட வந்துட்டு கொஞ்சம் தாக்கப்பட்டு முடியாமல் இருந்துக்கிட்டு ஆன்டிகிட்டையும் கொண்டு போய் குழந்தைய விட்டா ஹீரோயினுக்கும் இவனுக்கும் என்ன பிரச்சனைனு சொல்லிட்டு கொஷின்லாம் வருமே அப்படிங்கிறதுக்காக இவனே ஆஃபீஸ்க்கும் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகிற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய செக்ரட்டரியும் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஜி அங்கே கோவமாக உள்ள என்ட்ரு ஆகிறான். ஸோ வந்த உடனே அவனும் நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் அதை மறுக்கிறான். இந்த மாதிரி வந்து பணவெறி பிடிச்சவளை உன் குழந்தைக்கு அம்மாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறியா, குழந்தையோட ஃபியூச்சரை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, உனக்கு அவளை பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்காத, அவ ஒன்றும் பணத்துக்காக குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒத்துக்கலை, அவள் இந்த குழந்தைய பார்த்துக்கலன்னா நான் குழந்தைய கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டுருவேன்னு சொன்னேன். ஸோ அவள் வந்து ஏற்கனவே ஆர்ஃபனேஜில் கஷ்டப்பட்டதுனால தன்னை மாதிரியே இந்த குழந்தைய வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துக்காகத்தான் பணத்தை காரணமாக காட்டிக்கிட்டு அவள் குழந்தைய பார்த்துக்கிறதுக்குன்னு ஒத்துக்கிட்டா, அவள் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் அவள் ரொம்பவே செல்ஃபிஷானவ, காலேஜ் டேஸ்லேருந்தே உன்னை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, ஒரு முறை கூட அவங்ககிட்ட பணம் வேணும்னு கேட்டதே கிடையாது. ஸோ அவள் நிறைய மல்டிபிள் ஜாப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் எனக்கு அவளை பார்த்து கொஞ்சம் பரிதாபமாக இருந்துச்சு, அவளுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி நானாவே தான் ரொம்ப அரகண்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு அவளுக்கு பணம் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தேவை இல்லாமல் அவன் மேலே பழி போடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் குழந்தைய கூட்டிகிட்டு. நம்ம ஹீரோக்கு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு விஷயம்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கிட்ட பேசணும், ஆனால் அவளுக்கு எப்படி கால் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஆக்வர்டாக அவன் முழிச்சிட்டு இருந்துட்டுருக்கான். அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயின் அவள் தங்கியிருக்கக்கூடிய பிளேஸ்லேருந்து குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு குழந்தையோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கா. அந்த சமயத்தில் ஆக்சிடென்டலாக அவள் தெரியாமல் நம்ம ஹீரோக்கு காலும் பண்ணி விட்டுடுறா. ஸோ ஹீரோவும் அங்கே ஹீரோயின்கிட்டருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு அதை அட்டன் பண்ணுறதுக்காக போக, அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் கால் போகிறத பார்த்துட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறா. இதை பார்க்குற நம்ம ஹீரோவும் உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஹீரோயினும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்டருந்து கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் சாரி நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ரெண்டு பேரும் என்ன பேசுறதே தெரியாமல் அமைதியாக இருக்க, நம்ம ஹீரோயினும் அப்படியே கொஞ்சம் தயக்கத்தோட குழந்தை எப்படி இருக்குது, எனக்கு குழந்தைய நினச்சா கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் வேறு எப்படி இருக்கும், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுது குழந்தை, ஸோ எப்போ வந்துட்டு நீ வருவ அப்படின்னு சொல்லி கேட்டு அழுதுகிட்டு தான் இருக்குது, இப்போ ஜி தான் கூட கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுக்கும் இன்னும் கொஞ்சம் வருத்தம் ஆகிடுது. அப்போ தான் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் தட்டு தடு மாதிரி நம்ம ஹீரோயின்கிட்ட, நீ எங்கே தங்கியிருக்க, சேஃபாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் எங்கே தங்கியிருக்கேன்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் காலை கட் பண்ணி விட்டுடுறான். அதில் பார்த்தோன்னா ஜியை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஹீரோவும் ஹீரோயின் இருக்கக்கூடிய இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்கே அவளை பார்க்குறதுக்காகன்னு சொல்லிட்டு வரான். ஸோ அப்பா என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி குழந்தையும் நானும் வந்து இன்னும் பெருசாக வந்து பாண்ட் ஆகிறதுக்காக ஆரம்பிக்கல, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன், அதனால நானும் குழந்தையும் பழகிற வரைக்குமாவது நீ எங்கள் கூட வந்து தங்கிடு அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு கத்துறா, என் முகத்தில் முழிக்கிறதே பாவம், என்னை பார்க்கவே கூடாதுல சொன்ன அப்படின்ன உடனே குழந்தைக்காக நான் எல்லாத்தையும் வந்து பேர் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின் வர்றதுக்காக மறுக்கிறா. அப்போ ஹீரோவும் என்கிட்ட இந்த பணம் வாங்கிட்டேல்ல, வாங்கின பணத்துக்காக ஒழுங்காக வேலை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன் கூட வரதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் வேணா அவன் பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன், பணத்துக்காக தான் நான் எல்லாம் பண்ணுறேங்கிறது தான் உன்னுடைய நினப்பாக இருந்துட்டுருக்கல, அந்த பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டா உனக்கு நான் அது பணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுப்பல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் தேவையில்லாமல் பேசாத, இப்போ நீ வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயோட நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இவனும் அப்படியே அப்செட் ஆகிட, நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக வந்து இங்கே தானாக தானே நான் வந்தேன், ஸோ தானாகவே எனக்கு வரதுக்கு வழி தெரியும், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸைட் ஆக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் நான் ஒரு வெக்கேஷன் எடுத்துக்கிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் பயங்கரமாக ஆட்டம் போட்டு குதிக்கிறான். இதை பார்க்குற நம்ம ஹீரோயினும் நான் ஒன்றும் உனக்காகவோ இல்லை உன் பணத்துக்காகவோ வரல, குழந்தைக்காக மட்டும்தான் வரேன், அதை மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் சாரி நான் அன்னைக்கு தேவையில்லாமல் நிறைய வார்த்தைகள் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் பதில் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஹீரோவுக்கும் உனக்கும் வந்துட்டு எடுக்கிற விஷயம்லாம் வந்து சரியாயிடுச்சா என்ன ஏதுன்னு கேட்க, அவளும் நான் வெக்கேஷன் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டேன், ஆனால் நான் வரது குழந்தைக்காக மட்டும்தான், குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறதுக்காக தான் வரேனே தவிர அவனுக்கு ஃபேக் ஒய்ஃபாக இருக்கிறதுக்காக கிடையாது அப்படின்னு ஜி கிட்ட முடிவாக சொல்கிறா. இதை கேட்கக்கூடிய ஜியும் நீ வரது வந்து ஒரு வகையில் நல்லது தான், இனிமேல் நான் வந்து யாரை பற்றியும் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், என்னோட லவ் எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்ட போகிறேன், கண்டிப்பாக உனக்கு லைஃப்பில் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியான பார்ட்னராக என்னால் இருக்க முடியும், குழந்தைக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருக்க முடியுங்கிறத நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். நம்ம ஹீரோ பார்த்தோம்னா ஹீரோயின் வீட்டுக்கு வரப்போறாளேன்னு சொல்லிட்டு அவளுக்காக ஃப்ளார்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் வீட்டு டோரை யாரும் நாக் பண்ணுறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டான்னு சொல்லிட்டு எக்ஸைட்டாக போய் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே ஜி குழந்தையோட வந்து நிற்கிறான். நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு உடனே குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியும் நம்ம
அவன் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே ஹீரோயின் கிட்ட வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இங்கே வந்துட்டு அடுத்ததாக ஜி என்ன பண்ணுறான்னா அவங்க அண்ணனை பார்த்து நீ ஹீரோயினை விரும்புறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் இதுக்கு அவனுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை கேட்க அதுக்கு ஜி சொல்கிறான், ஏன்னா நான் அவளை விரும்புகிறேன், அவளை உயிர் உயிராக வந்து நேசிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டேன், அவளை நான் இப்போ ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்கல, கூடிய சீக்கிரத்தில் அவளை என் குழந்தைக்கு நிஜமான அம்மாவாக்கணும், எனக்கு உண்மையான ஒய்ஃப் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக நான் இனிமேல் போராட போகிறேன், உன்னை பற்றி நான் இனிமேல் யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோ இதெல்லாத்தையும் கேட்டு வாயடிச்சு போயிருக்க ஜியோ வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நேர்மையாக இருந்து போட்டி போடுவோம், அவள் அடையிறதுக்கு ரெண்டு பேருமே நம்ம லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ஒவ்வொருத்தர் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சரின்னு ஒத்துக்கிறான். ஹீரோயினும் அங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். ஆனால் அவளுக்கும் மனசு இப்போ ரெண்டாக வந்துட்டு இருந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் குழந்தைய பார்க்கணும், குழந்தைய மிஸ் பண்ணுறதுனால அவள் கூட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் கூப்பிட்ட உடனே திரும்பி வந்துட்டோன்னு சொல்லி ஹீரோ திரும்ப வந்துட்டு தன்னோட கேரக்டரை ரொம்ப கேவலமாக நினச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி வந்து தயங்கிட்டே இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதான்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் பக்கத்து வீட்டு ஆண்டியும் அங்கே வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினும் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆக்சுவலாக நீ ஒரு வெக்கேஷனுக்கு போயிருக்கேன்னு உன் ஹஸ்பண்ட் சொன்னார், குழந்தை நீ இல்லாமல் ரொம்ப தவிச்சு போயிடுச்சு, ராத்திரி பகல்னு நேரம் காலம் இல்லாமல் குழந்தை எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்க சவுண்ட் வேறு எனக்கு கேட்டுச்சு தெரியுமா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நீ இப்போ தான் வெக்கேஷன் முடிஞ்சு வரப்போல சீக்கிரம் போ, குழந்தை உனக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஆமாம் இல்லை குழந்தை எனக்காக காத்துட்ருக்கோம்ல அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்கள தேங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அவள் கிளம்பி போகிறத பார்த்து இந்த ஆண்டியும் ஒரு மாதிரி வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர அவள் கதவை தட்டின உடனே இங்கே அண்ணனும் தம்பியும் சேர்ந்து யார் நம்ம ஹீரோயினை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறது, யார் கதவை திறக்கிறதுன்னு சொல்லி பயங்கரமாக சண்டை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிக்கிட்டு வந்து கதவை திறக்கிறானுங்க. ரெண்டு பேரும் அப்படியே வந்து நிற்கவும் நம்ம ஹீரோயினும் இங்கே என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்க உன்னை வெல்கம் பண்ணுறதுக்காக தான் நின்றுட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறானுங்க. நம்ம ஹீரோயின் உள்ளே வந்த உடனே குழந்தைய வந்து பயங்கரமாக முத்த முறையில் கொஞ்சிட்டு இருக்க ஐயோ குழந்தைய பிடிச்சிக்கிட்டு அம்மா வேணும் அம்மா வேணும்னு கேட்டியா அம்மா வந்துட்டாங்க பார்த்தியா, இப்போவும் பக்கத்தில் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இருக்கும், நம்ம ஃபேமிலியாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவளுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்கறதோட இதுக்கே ஷாக்கானா எப்படி உன்னோட ரூமை வந்து செமையாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன், முதல்ல வா ஒரு ரூம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா நிறைய ஃப்ளார்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கிறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்து சந்தோஷப்படுறா. ஆனால் அடுத்த நிமிஷமே இதிலெல்லாம் வந்து காசு எதுக்காக வேஸ்ட் பண்ணுறேன், இந்த பூவெல்லாம் வேஸ்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ தான் ஜி கரெக்டாக அங்கே வரான். இவ்வளோ நாள் இவ கூட லீவ் பண்ணுறேன், இவளை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கலையா என்ன, இந்த பூவெல்லாம் எப்படி செத்து தான் போக போகுது, பணத்தை எதுக்காகடா வேஸ்ட் பண்ணுறேன், நானும் அவளுக்காக ஃப்ளாஸ் வாங்கியிருக்கேன், ஆனால் நீ வாங்கியிருக்க ஃப்ளாஸ் மாதிரி மொக்கையாக இருக்காது, என்னோடய ஃப்ளாஸ் வந்து ரொம்பவே ஒர்த்தியானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளார் பொக்கே கொண்டு வந்து கொடுக்குறான். அது பார்த்தோன்னா சாதாரண ஃப்ளாஸ் இல்லை, பணத்தெல்லாம் ஃபோல்ட் பண்ணி தான் அங்கே ஃப்ளார் மாதிரி வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கும் கொண்டாட்டம் தாங்கலை. நம்ம ஹீரோவும் என்னடா இது தம்பி வந்துட்டு தன்னை முந்திட்டானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட பணம் எல்லாத்தையும் மடிப்பை கலைக்கிறதுக்காக ஜியோட ஹெல்ப்போட ஆரம்பிக்கிறான். வழி அனுப்பி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் வர சமயத்தில் ஜியோ அவகிட்ட திரும்ப வந்து லவ் கன்ஃபஸ் பண்ணுறான். நான் விளையாட்டுக்காகலாம் சொல்லலை, சீரியஸாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல லைஃப்பை நான் ப்ரொவைட் பண்ணுவேன், உனக்கு எந்த வகையிலையும் கஷ்டம் வராமல் நான் பார்த்துப்பேன், உனக்கு குழந்தைய விட்டு பிரியறதுக்கும் மனசில் தானே, என்னையும் ஒரு காலத்தில் வந்துட்டு நீ லவ் பண்ணிட்டு தானே இருந்த, ஸோ உன்னோட ஹார்ட்டை திரும்ப என் பக்கம் ஓப்பன் பண்ண அப்படின்னா உன்னால் திரும்ப என்னை லவ் பண்ண முடியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், உனக்காக தான் எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதாகத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் என்னடா சொல்கிறது அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கப்போ அவனும் வந்துட்டு பேசிக்கிட்டே போயிட்டுருக்கான். என்னோட குழந்தைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் நீ முன் வந்திருக்க, என்னோட குழந்தைய உன்னோட குழந்த மாதிரி தானே வளர்த்த, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதனால் உனக்கு வந்து குழந்தைய பிரிஞ்சிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவனும் வந்துட்டு லெந்தி லெந்தியாக பேசிட்டு போக ஹீரோயினும் தனக்கு யோசிக்கிறது கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சாக்கு போக்கெல்லாம் சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போ தான் இவர் பின்னாடி திரும்பி பார்த்தா ஆஃப் வந்து நின்றுட்டுருக்கா, நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டு ஷாக் ஆக அதுக்கு ஆஃபும் நீ எப்போ வந்துட்டு ஜியோட குழந்தை தான் அது, உன்னோட குழந்தையும் கிடையாது, ஹீரோக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு பேசிட்டு இருந்தீங்களோ அப்போவே வந்துட்டு அப்படின்னு சொல்கிறா. ஸோ தேவையில்லாமல் எங்கள் மூணு பேருக்குள்ளே வந்துட்டு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு தடையாக இருக்கிறதே நீ தான், ஸோ நான் இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு பதிலாக நீ வந்துட்டு சீக்கிரமாக எங்கள் லைஃப்லேருந்து விலகி போயிடு, ஹீரோ என்ன மட்டும் தான் லவ் பண்ணுறான், அவனை அடையணும்லாம் ஆசைப்பட்றாத, அவன் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டலாம் இருக்கான், மற்றபடி அவனுக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்கும் கிடையாது, நீ தான் வந்துட்டு நடுவில் ஒரு தடை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப பேசி விட்டுடுறான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் எமோஷனலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அன்றைக்கி அவள் நம்ம ஹீரோவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனையே குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கா, என்னாச்சு எதுக்காக என்னை இப்படி வெறிச்சு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க அதுக்கு அவளும் இல்லை பார்க்கணும் போல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு அதை டெய்லி பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோனும் டெய்லி பார்க்க முடியாது, என்றைக்காவது ஒரு நாள் டிவோர்ஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ எதுக்காக இவன் எப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அப்படி கண்ணெல்லாம் கலங்கி போய் கல்ட்ரியோ பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. சப்போஸ் நாம் டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகு உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒய்ஃபோ வந்து கிடச்சிட்டா நீ குழந்தைய என்ன பண்ண போகிற, உனக்கு
அவனுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துடும் நாளைக்கே. ஸோ அந்த சமயத்தில் குழந்தைய உன்னோட வைஃப் நல்லா பார்த்துப்பாளா, குழந்தையோட கதி என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கண்ணில் தண்ணி வச்சுட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் பேசாமல் நம்மளே ரியல் ஃபேமிலி ஆகிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் டச்சாக ஃபீல் பண்ணாலும் அப்படியே நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு நடக்காத விஷயத்தெல்லாம் வந்துட்டு பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க, அதுக்கு ஹீரோயினும் ஏன்னா நீ என்னை லவ் பண்ணவே இல்லையே, லவ் இல்லாத ஃபேமிலி வந்துட்டு ஃபேமிலி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்புற சமயத்தில் ஹீரோனும் லேப்டாப்பில் வாங்க வாங்க நினைமோ பண்ணிகிட்ருக்கா, என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஷ்சன் பண்ண, அதுக்கு அவளோ வந்து வேலை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு எதுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறானா, என்ன அன்றைக்கி வீட்டில் இருந்து அனுப்பி விட்டல நைட் டைமு, எனக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல, அப்போ தான் மொதல் தடவையாக நான் ரியலைஸ் பண்ணேன் காலேஜ் முடித்த கையோட குழந்தையோட பொறுப்பு வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ குழந்தைய பார்த்துக்கணுங்கிறதுனால நான் வேலைக்கும் போகலை, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணலை. ஆனால் எனக்கு இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, உங்கள் லைஃப்லேருந்து நான் வெளியில் கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா எனக்குன்னு ஒரு ஜாப் இருந்தால் நான் கொஞ்சம் செக்யூராக ஃபீல் பண்ணுவேன்ல, அதுக்காகத்தான் இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்போ நம்ம அவ்வளோ காயப்படுத்திட்டனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் எதுவும் இல்லை, இது ஒரு நல்ல யோசனை தானே, நீ எதுவும் கவலைப்படாத, நான் ஆன்லைனில் தான் ஒர்க் பண்ண போகிறேன், குழந்தைய பார்த்துக்கிற நேரத்தில் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய நம்ம ஹீரோவும் தனியாக வந்து புலம்புறதுக்காக ஆரம்பிக்கிறான். நான் கொடுக்குற பணம் அவளுக்கு பத்தலையா, எதனால் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா, எதுக்காக அவள் இப்போ வந்து திடீர்னு இப்படி ஒரு டிசிஷன் எல்லாம் எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் தனக்கு தனி புலம்பிட்டு இருக்கும்போது தான் அவனோட செக்ரட்டரி அங்கே வராங்க. ஸோ என்னாச்சு அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் இது இதுன்னு மழுப்பிட்டு இருக்கான். அப்போ அவங்கக்கிட்ட ஒருத்தருக்கு நம்மளை பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த செக்ரட்டரியோ உன் ஒய்ஃபை பற்றி தானே கேட்குற அப்படின்னு சொல்ல, ஆமாம் உனக்கு வியடாக இருக்குல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்புறம் எப்படி நான் இப்படி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவனோ தயக்கத்தோடு இழுக்க, அதுக்கு அந்த செக்ரட்டரியோ எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஏன்னா அன்னைக்கு ஜி வந்து ஆஃபீஸில் உங்ககிட்ட கத்திட்டு போனால அன்னைக்கு தான் குழந்தைக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு வரலான்ட்டு வந்தேன், அப்போ வெளியிலேருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டேன், ஒட்டு கேட்குறேன்னு நினச்சிடாத, அன்னைக்கு நான் எதர்ச்சியாக தான் வந்து கேட்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சரி பரவாயில்ல, எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன்னா அது நீ தான், ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து எனக்கு தேவையான அட்வைஸ் எல்லாமும் நீ ப்ரொவைட் பண்ணுவேன்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுடைய மனசில் இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவளோ ஐடியா கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறாள். வீட்டுக்கு வந்துட்டு லேட்டாக கிளம்பி போ, பார்ட்டி பண்ண மாதிரி வந்துட்டு பாவனா பண்ணு, ஆனால் அவகிட்ட பேசும்போது ஒரு கிளைண்ட் மீட்டிங்கில் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நடி அப்படின்ன உடனே அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ் ரெஸ்ட் ரூம்லேருந்து நம்ம ஹீரோயினுக்கு பாட்டெல்லாம் பேக்ரவுண்டில் ஓட்டி விட்டுட்டு கால் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும், எனக்கு வெயிட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் என்ன பாட்டு சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்ன உடனே நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்ரப்டாக காலை கட் பண்ணி விட்டுடுறான். நம்ம ஹீரோயினுக்கும் மனசு வந்து பதப்பதக்க ஆரம்பிக்குது. ஹீரோக்காகன்னு சொல்லிட்டு வீட்டில் குட்டி போட்ட பொண்ணு மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்டுலாம் இருந்துட்டுருக்கா. ஆனால் ஹீரோ டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்டை கேட்ட உடனே அப்படியே டிவி பார்க்குற மாதிரி போய் படுத்துக்கிட்டு பாவனா பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் உள்ளே வந்த உடனே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவளுக்குன்னு ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கிறதா கொண்டு போய் கொடுக்குறான். அவளும் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவளுக்குன்னு ஃப்ளாஸும் கொடுக்க நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் என்னதுக்கு திடீர்னு பண்ணிகிட்ருக்க அப்படின்றா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒன்றும் லட்சமாக பண்ணுன்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த நாள் பார்த்தோன்னா ஆஃப்கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஓ நீ எனக்காக தான் காத்துட்ருக்கியா, நீ ஒன்று கவலைப்படாதே சீக்கிரம் வந்துடுறேன். ஐயோ என்னது நீ வந்துட்டு எனக்காக ஸ்பெஷலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கியா, ரொம்ப குளிருதா, பிளாங்கெட்டில் கவர் பண்ணிவிட்டு பெட்லேயே உட்காந்துரு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக நான் இப்போ ஆஃபை தான் வந்து சந்திக்க போகிறேன், அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், அதனால் நம்ம வீட்டில் வந்து ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறா, பேசாமல் நீ என்னோட ரூமுக்கே மூவ் ஆகிடு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். நம்ம ஹீரோயினும் என்னால் வர முடியாது, அவளை வேற கேர் போஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவனும் இல்லை இல்லை அவளை எப்படி நான் வந்துட்டு நிராகரிக்கிறது, அவகிட்ட ஏற்கனவே வாக்கு வேற கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் வாக்குவாதம் பண்ணிட்டு கடைசி என்ன சொல்கிறான்னா, ஆஃப் இங்கே வரதுல எனக்கு இஷ்டம் இல்லை, அவள் இங்கே வந்தா அப்படின்னு சொன்னாக்க நான் ஜியோட வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக குஷியாகிடுது. பரவாயில்ல அவள் ஜலசியாக தான் ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். அவன் அவள் குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு ஆண்டியும் அந்த குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அங்கே ஜி வரான். ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பித்த உடனே அந்த ஆண்டியும் சரி குழந்தைய எப்போ பார்த்துக்கணும்னாலும் சரி என்கிட்ட தாராளமாக வந்து கொடுத்துட்டு போங்க, எனக்கும் குழந்தைக்கும் வந்து நல்லாவே சிங்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே லோன்லியாக தானே இருக்கேன், குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்புற சமயத்தில் திடீர்னு வந்து அவங்களுக்கு டிஸியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு தலையை பிடிச்சிட்டு மயங்குற மாதிரி போக நம்ம ஹீரோவும் ஜியும் சேர்ந்து பதட்டப்பட்டுட்டு அவங்கள வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாங்கிறா, அவங்களும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஆல்ரெடி மெடிசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களை கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணுறா அவங்க தனியாக லிவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே எந்த பக்கம் பார்த்தாலுமே எல்லா கவுண்டர்லேயும் நிறைய மெடிசன் பாட்டில்ஸாக இருக்கிறதெல்லாமோ அவர் நோட்டீஸ் பண்ணுறா. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் தனியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு க்வெஷ்சன் பண்ண, அவங்களும் என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அதனால நான் தனியாக தான் இருக்கேன், நாங்கள் அப்ராடில் இருந்தோம், ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலைப்படுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ அவங்களும் அவள் கவலையை போக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய ரூம் கீ கார்டு வந்துட்டு அவகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ நீ என்னை பற்றி வந்துட்டு கேர் பண்ணிக்கிறேங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது, நீ இப்போ பதட்டப்படாமல் இருக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு என்னோட கீ கார்டு தரேன், நீ எப்போனாலும் சரி என்னோட வீட்டை ஓப்பன் பண்ணி என்னுடைய நிலைமையை நீ வந்து செக் பண்ணிக்கலாம், இல்லை நாளைக்கே எனக்கு ஏதாவதுனா நான் ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னா உனக்கு ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்க நம்ம ஹீரோயினும் அதை வாங்கிட்டு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஜி கூட அங்கேருந்து கிளம்புறா. ஸோ அவள் கிளம்புறதை பார்த்துட்டு இவங்களும் கண்ணு கிளங்கி போயிட்டு நம்ம ஹீரோயின் போன சைடே பார்த்துட்டு இருக்காங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அங்கே ஹீரோ கிட்டன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டியை பற்றி புலம்புறதுக்காக ஆரம்பிக்கிறா. அவங்க ரொம்ப தனியாக இருக்காங்க, அவங்க முகம் ஃபுல்லாக வந்துட்டு அவ்வளோ ஒரு சேடான எக்ஸ்பிரஷன் தான் இருந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு நீ யாருமே இல்லை போல, நம்ம தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் சரி ஜியும் சரி அவளை வந்துட்டு அதுலேருந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. எப்போவுமே வந்துட்டு நீ செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறதா உன்னோட பிரச்சனையே, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லி தான் நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜி சொல்ல, உன்னோட லைஃப்பில் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் தாண்டா நான் வந்து இவ்வளோ பிரச்சனையை அனுபவிக்கிறேன், நீ இல்லைனாலே என் லைஃப்பில் 80% பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவனை ஆஃப் பண்ணி விட நம்ம ஹீரோவும் ஜி சொல்கிறதா கரெக்டுன்னு சொல்கிறான். அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடாத, அவங்கள அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க ரொம்ப பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க ஜியும் அப்புறம் தான் விளக்கம் கொடுக்குறான். அவங்களுடைய ஃபாரின் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டதுக்கப்புறம் தான் அவங்க இங்கே திரும்பி வந்திருக்காங்க, அவர் இறந்து போனதுனால அவரோட பிஸ்னஸ் அவரோட சொத்துன்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்ககிட்ட தான் வந்திருக்கு, இவங்க தனியாக வந்துட்டு பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப வர்த்தியான பர்சன், அவங்கள பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் அவளுடைய கவலையை வந்துட்டு போக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் புலம்பிட்டு இருக்கா. நல்ல பார்த்தோன்னா வார்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. வாரும் அவங்க அம்மா வந்துட்டு அவனை பார்க்கறதுக்காக இங்கே சிட்டிக்கு வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயினை பற்றி அவன் சொன்னதுனால ஹீரோயினையும் குழந்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நம்ம சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினும் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு தாராளமாக சந்திக்கலாம், எங்களோட வீடு கூட்டிகிட்டு வா, என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் தான் பேசணும், என் ஹஸ்பண்ட் ஆனால் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவான், ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு இந்த மாதிரி வாரோடைய அம்மா வந்திருக்காங்க, சின்ன வயசுல எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறமா எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்திருக்கக்கூடிய வாரோடைய அம்மா தான் வந்துட்டு என்னை தன்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க எனக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பர்சன், தயவு செஞ்சு அவங்க நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணலாமா அப்படிலாம் சொல்லிட்டு அவள் கேட்க அவள் போடுற பிட்டுனால நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். சரி இவங்களை கூப்பிட்றோம்ல அப்படியே பக்கத்து வீட்டார்த்தையும் கூப்பிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல, சரி நம்ம பண்ணித்தோல, ஆனால் இந்த வீடு மட்டும் குப்பையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட அவளும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அதோட அந்த பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகன்னு சொல்லி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக போகிறா. ஸோ நீங்கள் வந்து சமைச்சு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த ஃபுட்டை கொடுத்துட்டு அப்படியே என்னோட ஃப்ரெண்டும் அவங்க அம்மாவும் வராங்க, நீங்களும் நானும் என்ன தான் மீட் பண்ணிக்கிட்டாலும் என்னோட ஹஸ்பண்டை நீங்கள் அஃபிஷியலாக சந்திக்கல இல்லையா, ஸோ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து டின்னருக்கு என் ஃப்ரெண்டு வர சமயத்துலேயே வாங்க, நான் உங்களுக்கு என் ஹஸ்பண்டை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஈவினிங் வந்துட்டு வாரம் அவங்க அம்மாவும் சேர்ந்து நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினும் அவளோட குழந்தை அவளோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சுட்ருக்கா ஜிம் அது கொண்டு. ஸோ அந்த சமயத்தில் தான் அந்த பக்கத்து வீட்டு ஆண்டியும் அவங்க உள்ளே வந்து சேர்றாங்க. ஹீரோயின் ரொம்பவே குஷியாகிட்டு நம்ம ஹீரோவை அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் வாரோடைய அம்மா இவங்களை நோட் பண்ணுறாங்க. நோட்டீஸ் பண்ண உடனே இல்லாத நீ இங்கே என்ன பண்ணுற எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பண்ண அந்த பக்கத்து வீட்டு ஆண்டியும் வாரோட அம்மாவை பார்த்தோன்னே அப்படியே தூக்கி வாரி போட்டு வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ இங்கே வாரோடைய அம்மாவும் நம்ம ஹீரோயினை பார்த்து அம்மாவும் பொண்ணு ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டீங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்போ தான் இங்கே நம்ம ஹீரோயின் ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கத்து வீட்டு ஆண்டியும் சொல்கிறாங்க அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வாரோட அம்மாவும் ஐயோ தெரியாதா நானாக தான் வளரிட்டேனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க அப்போ தான் தயக்கத்தோடவே அந்த பக்கத்து வீட்டு ஆண்டியும் நம்ம ஹீரோயினை பார்த்து நான் தான் அவனுடைய அம்மா என்னை மன்னிச்சிடு நான் உங்ககிட்ட இந்த உண்மையை மறைச்சதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா, அதே ஷாக்கோட அப்படியே மயங்கி விழுந்துடுறா. ஸோ மயங்கி விழுகிற அவளை நம்ம ஹீரோவும் ஜியும் சேர்ந்து அவளுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவள் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக விட்டுறாங்க. ஸோ கண் விழிக்கிற போது அவளை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ கிட்ட நடந்ததெல்லாம் நிஜமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. இத்தனை வருஷமாக விட்டுட்டு போனவங்களை நான் பாப்பன்னு எதிர்பார்க்கல, அவங்க எதுக்காக திருப்பி வந்தாங்க, எனக்கு அவங்கள பற்றி பேசுறதுக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அவங்க என்னதாக இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மா அவங்களுக்காக நீ ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் தன்னால் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷன் ஆகிறான். அப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாரம் வந்து சந்திக்கிறான். வாரம் வந்துட்டு அவங்ககிட்ட கண்டிப்பாக வேலிடான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசு, அவங்ககிட்ட பேசினா உனக்கே அவங்க ஏன் ஒன்று விட்டுட்டு போனாங்கிற விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவங்களுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போறேன்னா நான் உன்னை பார்க்கறதுக்கோ இல்லை உங்க கூட பேசுறதுக்கோ விரும்பவே இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவனை அனுப்பி விட்டுடுறான். ஜியும் வந்துட்டு கொஞ்சம் பேச்சு எடுக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜியும் அங்கேருந்து அனுப்பிடுறான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கொஞ்சம் பேச்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். நீ அவங்கள வெறுக்கிற எதனால் வெறுக்கிறேங்கிறது எல்லாமே என்னால் புரிஞ்சுக்க முடியுது, இருந்தாலும் உனக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்கிறது இப்போ நீ ரியலைஸ் பண்ணிட்ட இல்லையா, ஸோ அவங்க எதுக்காக உன்னை விட்டுட்டு போனாங்க அந்த கேள்விகள்லாம் உனக்கு மனசில் ஆயிரம் இருக்கும் இல்லை, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிப்பார், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடு, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விட்டால் தான் அவங்களுக்கு என்ன நிலமையில இருக்காங்கிறதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் முடியவே முடியாது
கிடையாது, நான் அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகியிருக்கேன், ஸோ இத்தனை வருஷமா அம்மா இல்லாம தான் இருந்தேன், இப்பயும் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிடுறா. ஹீரோ கிட்ட பேசினதுக்கு அப்புறமா அவளும் மனசு கேட்காம மனசை மாத்திக்கிட்டு பிறகு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு போறா. ஸோ அவங்கள பார்த்த உடனே இவங்களும் ரெண்டு பேருமா வந்து எமோஷன் ஆகி அழுகிறதுக்காக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோனும் பல வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இதுதான், என்னை எதுக்காக விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அவங்களும் அழுதுகிட்டே விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க பாட்டியோட இவங்க மூணு பேரும் வந்துட்டு வேணா லிவ் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இவங்களுக்கு கடன் வந்து அதிகமாகிடுச்சு, கடன்காரங்கள்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து அவங்களுடைய பாட்டிக்கும் அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க அப்ராட் போயிட்டு ஏர்ன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை விட்டுட்டு ஃபாரின்க்குன்னு சொல்லி கிளம்பி போயிருக்காங்க. அப்படி வந்து கிளம்பி போனோம், நீங்கள் ஏன் திரும்பி வரல, எத்தனை வருஷம் உங்களுக்காக காத்துட்டு இருந்தது தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, போன இடத்துலையும் நான் ஏமாந்துட்டேன், அங்கே வேலை பார்த்தேன் ஆனால் எனக்கான சம்பளம் கிடைக்கல, அது மட்டும் இல்லாமல் என்னோட பாஸ்போர்ட் எல்லாமே வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஸோ அங்கே வந்து நான் ஒரு இல்லீகல் சிட்டிசனாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அந்த சமயத்தில் தான் எனக்காக பாவப்பட்டேன்னு சொல்லி ஒருத்தர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, சட்டத்துக்கு மேலே நான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணார், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பணத்தெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு நான் திரும்ப இந்த நாட்டுக்கு வந்தேன், ஆனால் அந்த சமயத்தில் பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு நீ அந்த அட்ரஸில் இல்லைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன், திரும்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ கொஞ்ச நாள் வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, ஸோ அவருடைய சொத்து எல்லாமே எனக்கு கிடைச்சது, இப்போ நான் இந்த நாட்டுக்கு திரும்பி வந்ததே உன்னையை வந்து தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான், பல முறையில் வந்துட்டு நான் உன்னை தேடினேன், நிறைய டிடெக்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்ணேன், அப்படித்தான் ஒரு நாள் வந்துட்டு நீ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் லிவ் பண்ணிட்டு இருக்கிறதையும் நீ கல்யாணமாகி குழந்தை பெற்றிருக்க விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், தூரத்துலேருந்து உன்னை பல நாள் வந்து சந்தித்தேன், ஆனால் எனக்கு அதுவே போதுமானதாக இருந்தது, கண்டிப்பாக வந்துட்டு நான் அம்மான்னு சொல்லிட்டு உன கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு தான் இருந்தேன், அப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங்கும் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சது, அது எடுக்கிறதுக்காக நான் வந்துட்டு விரும்பலை, அதனால தான் கண்டினியூஸாக போய் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் தனக்காக பதில் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தோடு எழுந்து வரா. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட பேசினியா, அவங்கள பேச விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவளும் நான் தேவையான பதிலெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோவும் கேட்க, நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, இது வரைக்கும் எப்படி இந்த ஷோ எல்லாமே அப்படி தான் இருக்க போகுது, இத்தனை வருஷமாக எனக்கு அம்மா இல்லாமல் தானே இருந்தேன், அதே மாதிரி தான் இப்போ எனக்கு அம்மா இல்லை, நான் மட்டும் தான் இருக்க போகிறேன், ஏன்னா எனக்காக இருந்தாலும் சரி லைஃப்பில் வந்துட்டு ஒரு ரியல் ஃபேமிலியாக நாங்கள் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோவும் அழுதுட்டு இருக்கக்கூடிய அவளை ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது.